ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவிடிஎன்பிஎஸ்சி ஆன்லைன் அகாடமி. நம்ம இந்த வீடியோவில் மாடல் டெஸ்ட்டு இரண்டாவது வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஏற்கனவே மாடல் டெஸ்ட்டு ஒன்றில் ஒரு 10 கொஷின்ஸு, 2017 நடந்த ஒரு எக்ஸாம்லேருந்து ஒரு 10 கொஷின் வந்து எடுத்து பார்த்துருந்தோம். அந்த வீடியோஸ் பார்க்காதவங்க கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 10 கொஷின்னு பிளேலிஸ்ட்டில் இருக்குது அந்த வீடியோ, சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் அதே மாதிரி அரசியல் அமைப்பிலேருந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர், 2017 நடந்த ஒரு எக்ஸாம்லேருந்து ஒரு 12 கொஷின் எடுத்திருக்கேன். ஒரு 2 கொஷின் வந்து ஜிகே கொஷின் மாதிரி இருக்கும், மீது ஒரு 10 கொஷின் வந்து அரசியலமைப்பு கொஷின் தான். ஸோ வித் ஆப்ஷனோடு இருக்குது. ஸோ பேனாவும் நோட்டும் ரெடியாக எடுத்துக்கோங்க. 12 கொஷினும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப ஈஸியான கொஷின் தான். வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள், வினா எண் ஒன்றுன்னு நான் கொடுத்துட்ட கொஷின் நம்பரு. உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் பதவி ஓய்வு பெறும் வயது வரம்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின், நிறைய டைம் இந்த கொஷின் டிஎன்பிஎஸ் எக்ஸாமில் வந்து கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பாருங்கள், ஆப்ஷன் ஏல 65 வயது, ஆப்ஷன் பியில் 61 வயது, ஆப்ஷன் சியில் 63 வயது, ஆப்ஷன் டியில் 62 வயது. ஸோ கொஷின் நம்பர் ஒன்றுன்னு எழுதிக்கோங்க. நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன் வந்து ஏ அப்படின்னா ஏன்னு எழுதிக்கோங்க, அப்புறம் வந்து வயதை எழுதிக்கோங்க, 65 வயது. ஸோ நான் வீடியோவோட கடைசியில் நான் வந்து இந்த 12 கொஷினுக்கான ஆன்சர் வீடியோவோட கடைசியில் தான் நான் சொல்லுவேன். ஸோ வீடியோவில் கடைசியில் நான் சொல்லும் போது நீங்கள் வந்து கரெக்டாக இருந்தால் டிக் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ இரண்டாவது கொஷின் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின் வந்து ஆப்ஷன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் பதவி ஓய்வு பெறும் வயது வரம்பு என்ன? அடுத்த கொஷின் பார்க்கலாம். இந்தியாவின் முதல் பெண் ஜனாதிபதி யார்? ஆப்ஷன் ஏ பாருங்க, திருமதி பாத்திமா பிவி. ஆப்ஷன் பி, திருமதி பிரதிபா தேவி சிங் பாட்டில். ஆப்ஷன் சி, திருமதி அன்னிபேசன். ஆப்ஷன் டி, திருமதி சரோஜினி நாயுடு. ஸோ ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. எல்லா கொஷினுமே டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்ட கொஷின் தான். ஸோ ரொம்ப கேர்லெஸ்ஸாக விடாதீங்க, எல்லா கொஷினுக்கும் ஆன்சர் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ முடிஞ்சதுமே இந்த வீடியோவுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சு நோட்டில் வந்து நீங்கள் எழுதி வச்சு நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க, அடுத்த கொஷினுக்கு போகலாம். அடுத்து மூணாவது கொஷின், ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கொஷின் இது. தமிழ்நாட்டில் முதல் தமிழ் அச்சகம் எங்கு தொடங்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ பாருங்கள், மதுரை. ஆப்ஷன் பி, சென்னை. ஆப்ஷன் சி, ஈரோடு. ஆப்ஷன் டி, தரங்கம்பாடி. ரொம்ப முக்கியமான கொஷின், ஸோ ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஃபோர்த்து கொஷினுக்கு போகலாம். கொஷின் நம்பர் ஃபோர்த் இது. தேசிய வளர்ச்சி குழுவின் உறுப்பினர் யார்? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின், எல்லாமே ரொம்ப முக்கியமான கொஷின் தான், ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் கேட்டிருக்காங்க அந்த எக்ஸாமில். ஆப்ஷன் ஏ பாருங்கள், மாநில முதல்வர்கள். ஆப்ஷன் ஏல. ஆப்ஷன் பியில் நிதியமைச்சர். ஆப்ஷன் சியில் பாதுகாப்பு அமைச்சர். ஆப்ஷன் டியில் உள்துறை அமைச்சர். ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க, தேசிய வளர்ச்சி குழுவின் உறுப்பினர் கேட்டிருக்காங்க. அடுத்த கொஷின் பார்க்கலாம், அஞ்சாவது கொஷின். டாக்டர் முத்துலட்சுமி படித்த இடம் ராயல் புற்றுநோய் மருத்துவமனை, இது எங்கு உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க படித்தது பார்த்திங்கன்னா ராயல் புற்றுநோய் மருத்துவமனை, அது வந்து எந்த பிளேஸில் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு ஜென்ரல் நாலேஜ் கொஷின், இது வந்து அரசியலமைப்பில் சேராது, இருந்தாலும் முக்கியமான கொஷினாக இருந்ததுனால நான் எடுத்தேன். ஆப்ஷன் ஏ சென்னை, ஆப்ஷன் பி அமெரிக்கா, ஆப்ஷன் சி லண்டன், ஆப்ஷன் டி இத்தாலி. ஸோ ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க, ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஷினுக்கு போகலாம். ஆறாவது கொஷின், பாராளுமன்றத்தின் கீழ் அவை உறுப்பினர்கள் எந்த அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள்? கீழவை அப்படின்னா மக்களவை, மேலவை அப்படின்னா மாநிலங்களவை, லோக்சபா அப்படின்னா கீழவை, ராஜ்யசபா அப்படின்னா மேலவை. ஸோ ஆப்ஷன் ஏ பாருங்கள், ரகசிய வாக்கு. ஆப்ஷன் பி வயது வந்தோர் வாக்குரிமை. ஆப்ஷன் சி ஒற்றை வாக்கு. ஆப்ஷன் டி பன்மை வாக்கு. ஸோ கரெக்டான ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. பாராளுமன்றத்தின் கீழவை உறுப்பினர்கள் எந்த அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள்? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் தான். அடுத்த கொஷின் பார்க்கலாம். கொஷின் நம்பர் 7, நிதி ஆயோக் தலைவர் யார்? ரொம்ப ஈஸியான கொஷின், ரொம்ப முக்கியமான கொஷின்.
ஆப்ஷன் ஏ ஜனாதிபதி, ஆப்ஷன் பி பிரதம மந்திரி, ஆப்ஷன் சி துணை குடியரசுத் தலைவர், ஆப்ஷன் டி உச்ச நீதிமன்ற நீதிபதி. ஸோ ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த குவெஸ்டினுக்கு போகலாம். எட்டாவது குவெஸ்டின், இந்திய அரசியலமைப்பு நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் ஏ ஜனவரி 26, 1950, ஆப்ஷன் பி பிப்ரவரி 26, 1950, ஆப்ஷன் சி ஆகஸ்ட் 26, 1950, ஆப்ஷன் டி மார்ச் 26, 1950. ஸோ இந்திய அரசியலமைப்பு நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு. ஸோ ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த குவெஸ்டின் போகலாம். நைன்த் குவெஸ்டின், உலக எழுத்தறிவு தினம் கொண்டாடப்படும் நாள் எது? ஆப்ஷன் ஏ மார்ச் 8, ஆப்ஷன் பி அக்டோபர் 2, ஆப்ஷன் சி செப்டம்பர் 8, ஆப்ஷன் டி மார்ச் 5. ஸோ நான் மாற்றி மாற்றி இப்படி சொல்லியிருக்கேன், படிக்கிறதுக்கு வசதியாக. ஸோ உலக எழுத்தறிவு தினம் கொண்டாடப்படும் நாள், இம்பார்ட்டண்ட் டேஸ் எல்லாமே நீங்கள் படிச்சுக்கினீங்கன்னா கேரண்டி ஒரு குவெஸ்டின் நீங்கள் வந்து அட்டன் பண்ணிடலாம். டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் இந்த முக்கியமான தினங்கள் பற்றி ஜென்ரல் நாலேஜில் ஒரு குவெஸ்டின் கேரண்டி இருக்குது. ஸோ இம்பார்ட்டண்ட் டேஸ்லாம் நீங்கள் வந்து படித்து வச்சுக்கோங்க. உலக எழுத்தறிவு தினம் கொண்டாடப்படும் நாள் எது? ஸோ நாலு ஆப்ஷன் இருக்குது, செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த குவெஸ்டினுக்கு போகலாம். பத்தாவது குவெஸ்டின், மொழி அடிப்படையில் இந்தியா எப்பொழுது பல மாநிலங்களாக பிரிக்கப்பட்டது? ரொம்ப ஈஸியான குவெஸ்டின். ஆப்ஷன் ஏ 1949, ஆப்ஷன் பி 1950, ஆப்ஷன் சி 1956, ஆப்ஷன் டி 1996. ஸோ ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த குவெஸ்டினுக்கு போகலாம். மொழி அடிப்படையில் இந்தியா எப்பொழுது பல மாநிலங்களாக பிரிக்கப்பட்டது? ஸோ குவெஸ்டின் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னு வந்து இது பண்ணாதீங்க. இதெல்லாம் நான் கேட்கல, எல்லாமே டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்ட குவெஸ்டின் தான், சரிங்களா? அடுத்தடுத்து வீடியோவில் பார்த்தீங்கன்னா குரூப் 1, குரூப் 2 ஏ, குரூப் 2, குரூப் 4 எல்லா குவெஸ்டின்ஸுமே நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த எக்ஸாமில் ரொம்ப ஈஸியாக கேட்டு வச்சுருக்காங்க, ரொம்ப ரொம்ப பேசிக்காக கேட்டிருக்காங்க இந்த எக்ஸாமில். அடுத்த குவெஸ்டின் பார்க்கலாம். 11வது குவெஸ்டின், இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட அலுவல் மொழிகள். ஆப்ஷன் ஏ 25, ஆப்ஷன் பி 23, ஆப்ஷன் சி 22, ஆப்ஷன் டி 27. ரொம்ப பேசிக்கான குவெஸ்டின் இது. ஸோ ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த குவெஸ்டினுக்கு போகலாம். 12வது குவெஸ்டின், தகவல் அறியும் உரிமை சட்டம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு. ரொம்ப ரொம்ப முக்கியமான குவெஸ்டின். ஆப்ஷன் ஏ பாருங்கள், 12 அக்டோபர் 2005, ஆப்ஷன் பி 21வது அக்டோபர் 2005, அதாவது அக்டோபர் 21, 2005, ஆப்ஷன் சி அக்டோபர் 12, 2006, ஆப்ஷன் டி அக்டோபர் 21, 2006. ஸோ ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. தகவல் அறியும் உரிமை சட்டம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் ஏல அக்டோபர் 12, 2005, ஆப்ஷன் பியில் அக்டோபர் 21, 2005, ஆப்ஷன் சியில் அக்டோபர் 12, 2006, ஆப்ஷன் டியில் அக்டோபர் 21, 2006. ஸோ செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம வந்து இந்த 12 குவெஸ்டினுக்கான ஆன்சர் கீ வந்து செக் பண்ண போகிறோம். இந்த ஆன்சர் கீ சொல்லும் போது நீங்கள் வந்து டிக் மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருந்தால் டிக் மார்க் பண்ணிவிட்டு இந்த 12 குவெஸ்டினுக்கு உங்களுக்கு எத்தனை குவெஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடிஞ்சுது அப்படின்றத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஆன்சர் கீ பார்க்கலாம். ஸோ மாடல் டெஸ்ட்டு 2வது வீடியோ தான் இது. ஆன்சர் கீ பாருங்கள். ஃபஸ்ட்டு குவெஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் டி கரெக்டான ஆன்சர். ஸோ கரெக்டாக இருந்தால் டிக் பண்ணிக்கோங்க. 2வது குவெஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் பி கரெக்டான ஆன்சரு. 3வது குவெஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் டி கரெக்டான ஆன்சரு. 4வது குவெஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் ஏ கரெக்டான ஆன்சரு. 4வது குவெஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் ஏ கரெக்டான ஆன்சரு. 5வது குவெஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் சி கரெக்டான ஆன்சரு. 6வது குவெஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் பி. 7வது குவெஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் பி. 8வது குவெஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் ஏ. 9வது குவெஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் சி. 10வது குவெஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் சி. 11வது குவெஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் சி. 12வது குவெஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் ஏ. ஸோ 12 குவெஸ்டின் இப்போ வந்து நம்ம பார்த்துருக்கோம். 12 குவெஸ்டினுக்கு
கரெக்டாக உங்களால் எத்தனை கொஷினுக்கு ஆன்சர் பண்ண முடிஞ்சுது அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். 12 கொஷினுமே உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது. அடுத்த வீடியோவில் வேறு ஒரு கொஷின் பேப்பர் எடுத்து அனலைஸ் பண்ணிவிட்டு அதில் எத்தனை கொஷின் கேட்டிருக்காங்கன்னு பார்த்துட்டு அந்த கொஷின்ஸ் நான் வந்து வீடியோ பண்ணுறேன். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.